இது நம்ம வெள்ளையில செய்திருக்கோம். ஓகேயா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நமக்கு கிறிஸ்மஸ் எபிசோடுனா தீபாவளி முடிஞ்சு இடத்துல கிறிஸ்மஸ் இருக்கு. கிறிஸ்மஸுக்கு கேக் எல்லாம் செய்யறதுக்கு நம்ம வீட்டுல ஓவனோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா சிம்பிளா எப்படி செய்யலாம், ஓகேயா? அதுலதான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் கண்டினியூவா வரும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்யது, எந்த சாட்ஸை பார்த்தாலும் ஒரு லாவா கேக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு போடுவாங்க. ஓகே, அதை நான் ட்ரை பண்ணல, எனக்கு சூப்பரா வந்தது. அதையே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. ஓவன் இல்ல, கேக் செய்ய அப்படிலாம் யோசிக்காது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். வாங்க, அதுக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி பிஸ்கட்டு, சாக்லேட் பிஸ்கட் இருக்கலாம், போர் பண்ணும் இல்ல வந்து டார்க் பண்டஸ் இப்போ வந்துருக்கு. இதுல ஒரு பேக்கெட் நம்ம இந்த பேக்கெட் நாங்க செய்து பார்த்தோம். அப்படிதானே ஸ்ரீ? கரெக்டா நீட்டா வந்ததுனாலதான் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி பிஸ்கட் எடுத்து விடணும். அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணதுக்கு ஒன்னு மில்கி இந்த பிளாக் சாக்லேட் எடுத்துடுங்க, ஒன்னு இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் எடுத்துடுங்க. அடுத்தால சோடா உப்பு வாங்கணும்னு ஒன்றுனா பேக்கிங் பவுடர், கேக்குக்கே முக்கியமானது பேக்கிங் பவுடர். ஓகே, இவ்வளவுதான் தேவை. நம்ம எப்படி பால் தேவை, சாரி வச்சிருக்கேன், இவ்வளவுதான் இதுக்கு தேவை. நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்கட் எடுத்துடுவோமா? எதுக்கு நான் மிக்சியில போட்டிருக்கேன், ஏன்னா மிக்சியில போடும்போது எல்லாம் ஒண்ணு போல மிக்ஸ் ஆயிருமா, நமக்கு வந்து அடிச்சு கலக்க வேண்டாம், பிளெண்டர் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அதுக்காக தான் நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 10 பீஸ் போடுவோம். இதுல ஒரு பீஸ் இருந்தல ஸ்ரீ போட்டு நான் நல்லா பொடிச்சுக்கிட்டு வரேன்னா வச்சிருக்கேன். ஓகே, இதுக்கு கூட வந்து இது வந்து நான் 10 இல்ல 11 பிஸ்கட் தான் சேர்த்திருக்கேன். அதனால இதுக்கு இதுல வந்து 1 ஸ்பூன் நிறைய சோடாப்பு. சரியா? பேக்கிங் இது கால் 1/4 ஸ்பூன்னா இது 1/2 ஸ்பூன் போடணும். அதனால கையிலே காணிக்கேன். சரியா? போட்டாச்சு. இனி வேற ஒண்ணுமே ஆட் பண்ணாண்டா. உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம், இல்லை பட்டர் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணேன். ஏன்னா லைட்டா, சாரி. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண பால் ஆட் பண்ணும். பால் ஆட் பண்ணும்போது படபடபடான்னு நம்ம நிறைய ஊத்திட்டோம்னா தோசை பேன் கேக் ரெடி பண்ணிட வேண்டியது. அதனால கொஞ்சமா ஒரு முதல்ல ஒரு 1/4 கப்பு போல ஊத்தி நல்லா மிக்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஊத்தி விடலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நமக்கு வந்து இது வந்து எப்படி வரணும்னா, தோசை மாவுல நம்ம குழி பணியாரெல்லாம் விடுவோம் தெரியுமா, அந்த பேட்டர்ன்ல வரணும். அதனால நான் கூட ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் பால் கொஞ்சம் கொஞ்சமா அளவு பார்த்து அளவு பார்த்தா உடனே தவிர நிறைய ஊத்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப இருக்குது வித்தியாசத்தை பத்தியா? நல்ல கிரீமியா ரெடி பண்ணிடணும். இனிமேல் நம்ம அடுத்தால என்ன செய்யணும்னா எடுத்துக்கிடணும், நல்ல சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். நான் சொல்லியே இது வந்து முதல்ல லைட்டா சூடாகட்டு, அந்த டைம் நம்ம வந்து இந்த ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சிருவோம். ஆட் பண்ணாண்டா அது, ஏன்னா நம்ம சீனி பிஸ்கட் தான் வாங்கியிருக்கோம், கொஞ்சமா ஆயில். சரியா? இது நான் ஒட்டாம வரணும்ல, அதுக்காக நிறைய எல்லாம் வேண்டாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் பிஸ்கட்ல செய்து பாருங்க. கரெக்டா வந்துட்டுனா அடுத்தால நம்ம என்ன செய்யணும்? மிக்சி ஜார்லயே ரெடி பண்ணனால நான் பவுலுக்கு ஒண்ணு மாத்தல, ஏன்னா அங்கிருந்து இங்க மாத்தி இங்க இருந்து அங்க மாத்தும் போது நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஊத்தும் போது நம்ம சிம்லதான் வைக்கணும்னா வச்சுட்டோமா? ஆன் பண்ணிக்கலாம். இனிமேல் என்ன செய்யணும், இதுல ஒவ்வொரு பீஸ் எடுத்துன்னா இருக்கலாம் நல்லா உள்ள டிப் பண்ணிடணும்.
உள்ள டிப் பண்ணிட்டு இதா இருக்குல்ல அந்த இதை வந்து இப்படி மோல்டு பண்ணி ஊற்றணும். சாக்லேட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா உள்ள மேலே ஊற்றலாம், நம்மள்கிட்ட இல்லை இல்லை அதனால என்ன செய்யலாம் இப்படி செய்யறணும். ஓகே இது எல்லாத்துலேயுமே தின்லேயே வச்சுக்கிடுவோம். நாளை நாங்கள் வச்சுட்டோமா, இது ஒன்று கூட வச்சுருவோமா. பிளாக் சாக்லேட்டு பிளாக் அவ்வளவா தெரியாது ரைட்டா. இனிமேல் இந்த டைம்லயே பார்த்தா சில டைம் சிலது வெந்துருக்கும், ஆனா நம்ம மாத்தி போட கூடாது. இனி கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வைக்கணும், வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வைக்கணும், அடுத்தெல்லாம் மாத்தி போட்டுறேன். வேக ஆரம்பிச்சிருங்க வெறும். ஓகேயா, இதே போல இது வெந்த உடனே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் மாத்தி போடணும். மாத்தி போடும்போது அப்படி இப்படிதான் வரும், ஃபுல்லா நமக்கு கரெக்டா வரல அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், ஓவராலா எடுக்கும் போது வச்சு நம்ம என்ன செய்யலாம், மாத்தி போட்டு விடலாம். எல்லாமே என்ன செய்யணும்னா, ஏன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இது, அதனால கொஞ்சம் அனுசரிச்சுட்டு தான் இதை என்ன செய்யணும். சிம்லே வச்சு நம்ம என்ன செய்யணும், ரெடி பண்ணிடணும். மாத்தி போடும்போது வரும், மாத்தி போட்டுட்டு நம்ம டக்குன்னு அடுத்தால ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சோம் மாத்தி போடும்போது கிளியரா வந்துடும். ஓகேயா, நான் இருக்கலாம். இதான் பேப்பர்ல அந்த ஸ்போர்க்ல மட்டும் இந்த எந்த கிரீமுமே ஒட்டாம எடுக்காம இருந்துன்னா நமக்கு மாத்தி போடும்போது அழகா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் மாத்தி போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு வேற. நமக்கு குழிப்பணியார கல் வந்து சின்ன கல், சின்ன ஹோல். இதே இது பெருசு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு, நம்ம எடுத்துட வேண்டியதான். முடிஞ்சு இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டா. நம்ம எடுத்துருவோம், இமேல ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அதை கட் பண்ணி உங்களுக்கு காணிக்கேனா. ஓகே அண்ணா இருக்கா, இது வந்து நல்ல சூடாதான் இருக்கு, நம்ம வந்து பார்ப்போம். கொஞ்சம் சூடு ஆறினாதான் அந்த கிரீம் வந்து மெல்ட் ஆனா நல்லா நீட்டா நம்ம பிரிக்கும் போது தெரியும். இல்லாட்டாலும் ஒண்ணும் இல்லை, இது நம்ம வெள்ளையில செய்திருக்கோம். ஓகேயா, இனி இது பயங்கர ஹீட்டா இருக்கு, இதே மாதிரிதான் எல்லாமே இருக்கும் நமக்கு. இது பிளாக்னு நினைக்கேன், இதுவும் ஒயிட் தான். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், லாவா கேக்குங்கிறது ரொம்ப கஷ்டமானது இல்லை. ஆனா நம்ம வந்து இதுல ஒன்னே ஒண்ணு எப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து இதை செய்ய முடியாது. பிஸ்கட்டா இருக்கட்டும், சாக்லேட்ஸ் எதுவுமே ஃப்ரிட்ஜ்ல அந்த கூலிங்கோடு எடுத்து நம்ம இதுல வைக்க முடியாது. கொஞ்சம் இந்த நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெசிபி ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், லாவா கேக்குன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம மிக்ஸ் பண்ணுடைய இது வந்து கரெக்டா இருக்கும், பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணும்போது தோசை மாவு பேட்டர்ன்ல கலக்க கூடாது, அந்த ஒண்ணு நம்ம இதுல பாக்கணும். ரெண்டாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டாவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டோம்னா சூப்பரா கேக் ரெடி பண்ணிடலாம். இது வந்து கிறிஸ்மஸுக்கு நான் செய்து பார்த்த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் வந்து பிஸ்கட். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேயா, பாய்.